ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்னி நம்ம வீடியோவில் அதை பற்றி பார்க்க போனோம். இப்போ ட்ராய், இப்போ கேபிள் டிவிஸ் அண்ட் டிடிஹெச் இந்த ரெண்டுத்துக்குமே நியூ ரூல்ஸ் கொண்டு வந்து எடுக்கிறாங்க. அதை பற்றி இனி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பக்கத்தில் இருக்க பட்டன் எடுத்துக்கோங்க. அப்புறம் நாங்கள் போய்ட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த விஷயம் அவ்வளோ யாருக்கும் தெரியாது, ஒரு சில பேர் தெரிஞ்சுக்கலாம். அதனால இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்காக பாதியாக ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் கீழே கம்மன் பஸ்ல திட்டாதீங்க. சொல்லுங்க, வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஹாய் கைஸ், இனி நம்ம வீடியோவில் அதை பற்றி பார்க்க போனோம். இப்போ ட்ராய் வந்து, அதாவது டெலிகாம் ரெகுலேட்டர் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இவங்க வந்து என்ன ரூல்ஸ் கொண்டு வந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறத இனி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சேனல் இப்போ தான் புதுசாக வந்தவங்களும் இருந்தீங்கன்னா உடனே கீழே இருக்க ரெட் கலர் பட்டனத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் ஒரு பெல்மெண்ட் ஆற்றிக்கோங்க. அதுதான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. இப்போ இந்த இதை பார்த்தோம்னா டெலிகாம் ரெகுலேட்டர் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இவங்க பார்த்தீங்கன்னா கேபிள் டிவி அண்ட் டிடிஹெச் இந்த ரெண்டுத்துக்குமே ரூல்ஸ் கொண்டு வந்து எடுக்கிறாங்க. இது அண்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்துக்கு மட்டும்தான் நான் நினைக்கிறேன். இப்போ செட்டாப் பாக்ஸுக்கு வருமானு தெரியல, அது அடுத்தடுத்த வர காலங்களில் நமக்கு தெரிய வரும், அது கொண்டு வராங்களா இல்லையான்னு. இப்போ என்ன ரூல்ஸ் கொண்டு வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ 100 சேனல் ஃப்ரீயாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க. இது 100 சேனல் ஃப்ரீயாக அப்படின்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக கிடையாது. ஏன்னா இதுக்கும் மாதம் 130 ரூபா கட்டணும், அது இல்லாமல் ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி கட்டணும். ஆக மட்டும் இது பார்த்தோம்னா 160 ரூபா பக்கம் வரும். அது இல்லாமல் இந்த 100 சேனல் ஃப்ரீயாக வர சேனல் சன் டிவி, விஜய் டிவி, கே டிவி, ஜீ தமிழ், டிஸ்கவரி இந்த சேனல் வராது, இந்த சேனல் கட் பண்ணுறாங்க, இந்த சேனல் வர, இந்த சேனல் வேணும்னா நம்ம இதுக்கே எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். அது எவ்வளோனா 25 ருபீஸ், சன் டிவி 25 ருபீஸ், விஜய் டிவி 20 ருபீஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு சேனலுக்கும் ஒவ்வொரு ரேட்டு வச்சு எடுக்கிறாங்க. அதனால் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க அது எவ்வளோ ப்ரைஸ் வருதுன்னா. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் 1 இயர் பிளான் நான் ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும், அப்படி இல்லைனா ரீசார்ஜ் பண்ணியிருந்தீங்கனாலும் நீங்கள் உங்கள் கேபிள் ஆப்ரேட்டர் இல்லை டிடிஹெச் ஆப்ரேட்டரை அவங்ககிட்ட கேளுங்க. நான் இப்போ தான் 1 இயர் பிளான் அப்ளை பண்ணேன், அதாவது ரீசார்ஜ் பண்ணேன். இப்போ இந்த சட்டம் வருது, இதுக்கு என்ன பண்ணலாம், மாற்றி தருவீங்களா இல்லை ப்ரைஸாச்சும் காசாச்சும் திரும்ப ரிட்டர்ன் பண்ணுவீங்களா அப்படின்னு நீங்கள் கேளுங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அதாவது அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்க்கலாம். இல்லை அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான சேனல்ஸை மட்டும் நீங்கள் பே பண்ணி, நீங்கள் அதுக்கு மட்டும் பே பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அதுவும் 1 மாதத்துக்கு, அடுத்த மாதத்துலேருந்து திரும்ப நீங்கள் 1 வாட்டி பே பண்ணி தான் நீங்கள் பார்க்க வேண்டியதாக வரும். அதனால உங்களுக்கு வேண்டிய சேனல் இப்போ ஒவ்வொரு சேனல் ஒவ்வொரு ரேட்டு வச்சு எடுக்கிறாங்க. அது வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தால் ஒவ்வொரு சேனலும் ஒவ்வொரு ரேட்டு வச்சு எடுக்கிறாங்க. ஒவ்வொரு சேனலுக்கு அதிகமாக இருக்குது, ஒவ்வொரு சேனலுக்கு கம்மியாக இருக்குது. அதனால ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக எல்லா சேனலுக்கும் ஒரே ப்ரைஸாக கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருந்துருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தேவையில்லாத சேனல்ஸுக்கும் நம்ம பே பண்ணி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், அதாவது பே பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது இதோட நிறுத்தி வைக்கப்படும், ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க. இப்போ இதில் எடுக்கிற கான்ஸ், அதாவது டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதில் வந்துட்டு ப்ரோஸோட டிஸ்அட்வான்டேஜஸ் அதிகமாகவே இருக்குது. அது என்ன நான் இப்போ சொல்கிறேன், அதாவது இப்போ நமக்கு பாப்புலரான சேனல்ஸ், அதாவது நமக்கு அதிகமாக தெரிஞ்ச சேனல்ஸ் என்னென்னா சன் டிவி, விஜய் டிவி, விஜய் தமிழ், கார்ட்டூன் நெட்ஒர்க், டிஸ்கவரி, இந்த மாதிரி சேனல்ஸ் நமக்கு அதிகமாக தெரியும், அதாவது மக்களுக்கு அதிகமாக தெரியும்னு சொல்லலாம். இந்த சேனல்ஸ் நம்ம விருப்பப்பட்டு நம்ம பார்ப்போம்,
டிவி சீரியல்ஸாக எடுக்கலாம், மூவிஸாக எடுக்கலாம், மியூசிக்ஸ், காமெடிஸ், இந்த மாதிரி சேனல்ஸு நிறைய பாப்புலர் சேனல்ஸ் இருக்குது. காமெடிக்கு வேணும்னா ஆதித்யா, அது மட்டும் இல்லாமல் சன் டிவி, மூவிஸுக்கு வேணும்னா கேடிவி, இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்குது. இந்த சேனல்ஸுக்குன்னு அவ்வளோ ப்ராப்ளம் கிடையாது, ஏன்னா இந்த சேனல் எல்லாத்துக்கும் தெரியும். இந்த சேனல் பே பண்ணி பார்க்குறவங்க பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பாப்புலர் ஆகாத சேனல்ஸ், அதாவது பாப்புலர் ஆகாததுக்கு கொஞ்சம் ஆவரேஜில் இருக்கிற சேனல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பெப்பர் டிவி, அதுக்கப்புறம் சீடுபடி, டிடி புதிய சேனல், இந்த மாதிரி சேனல்ஸ்லாம் இந்த 100 ருபீஸ் 100 சேனல் ஃப்ரீ சேனல் ஸ்க்ரீமில் அந்த சேனல் வரும். நீங்கள் மாதம் மாதம் கட்டுற கேபிள் டிவி சார்ஜஸை விட இதோட ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். அதாவது 1 இல்லை 2 இல்லை 3 டைம்ஸ், அதாவது 3 டைம்ஸ் அதிகமாக பே பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுது. இப்போ நார்மலாக ஒருத்தர் 150 ரூபா 180, அதாவது சராசரி 200 ரூபா பே பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதுவே 3 மடங்குனா 1 மாதத்துக்கு 200 ரூபா கட்டிட்டு இருந்தோம், நம்ம 1 மாதத்துக்கு 600 ரூபா அளவுக்கு கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இப்போ ஐபிஎல் காலத்தில் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி சேனலும் நம்ம விரும்பி பார்ப்போம். மற்ற டைமில் இந்த சேனல்ஸ் தேவையே இல்லை. அதாவது ஒரு சில பேர் பார்க்குறவங்க பார்ப்பாங்க, அதோட விட்டுருவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஸ்கீம் கொண்டு வந்ததுனால நிறைய சேனல்ஸ் வந்து அதிகமாக அடிப்பட ஆபத்து இருக்குது. அது என்னென்னா இப்போ பாப்புலர் சேனல்ஸுக்கெல்லாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது, ஏன்னா மக்கள் விரும்பி பார்ப்பாங்க, நிறைய பேர் பார்ப்பாங்க நம்ம சேனல் பாப்புலர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சேனல்ஸ்லாம் கொண்டு வந்து எடுக்கிறாங்க. இப்போ இந்த ஸ்கீம்னால இந்த சேனல்ஸ்லாம் கொஞ்சம் நிறுத்திட்டு போட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸு அதிகம். அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டுற காசு வந்து 1 மாதத்துக்கு மட்டும்தான் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் அனுபவிக்கணும்னா அடுத்த மாதத்துலேருந்து நீங்கள் பே பண்ணி தான் இது பண்ணணும் ஒவ்வொரு சேனல்ஸும். இப்போ 100 சேனல்ஸ் ஃப்ரீ, அது மட்டும் இல்லாமல் இந்த சேனல்ஸும் இப்போ சன் டிவி, கேடிவி இந்த மாதிரி இது பண்ணோம்னா 1 மாதத்துக்கே அதிகமான செலவு வரும். நீங்கள் உங்களுக்கு தேவையான சேனல்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி வரும். இதை தான் கான்ஸ், அதாவது டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் 1+60 மெக்லாரின் எடிஷன் இந்த மொபைல் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த மொபைல ஸ்பெக்ஸ், அதாவது ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அது வீடியோ ரெடி பண்ணி போவாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி அழுத்திக்குவாங்க, அப்போ தான் நாங்கள் போய்ட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாவது ஏதாவது சேஞ்ச் பண்ணுமா இல்லை வேறு ஏதாச்சும் அப்கிரேட்ஸ் அப்டேட் பண்ணணுமா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சார் கேஸ், தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.